ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டினியூஸாக ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஜி ரிசல்ட் விட்டுக்கிட்டே இருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா எம்ஏ தமிழ், அதுக்கப்புறம் எம்எஸ்சி ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக நேற்று எம்ஏ இங்கிலீஷ்னு இருந்தது, அது எம்ஏ இங்கிலீஷ் கிடையாது, நேற்று விட்டுருந்தது எம்ஏ தமிழ், இன்றைக்கி மாற்றிருக்காங்க. அதனால் வந்து எம்ஏ இங்கிலீஷுக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஆல்ரெடி நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் எம்எஸ்சி யோகா ஃபார் ஹியூமன் சயின்சஸ் அந்த இதுக்கும் சேர்த்து நேற்று ரிசல்ட் விட்டுருக்காங்க. இப்போதைக்கு புதுசாக அப்டேட்டில் எம்ஏ இங்கிலீஷுக்கு ரிசல்ட் விட்டுருக்காங்க, அப்புறம் எம்எஸ்சி யோகாவுக்கும் இருக்குது. அந்த ரிசல்ட்டு தான் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே டைரெக்டாக வந்து இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ரிசல்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். அதாவது பிஜி நான் செமஸ்டர் ஏப்ரல் 2023 ரிசல்ட்டுன்னு வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக என்ன போட்டிருக்காங்கன்னா எம்ஏ இங்கிலீஷோட ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் நேற்று வந்து லேட்டாக பார்த்திங்கன்னா எம்எஸ்சி யோகா ஃபார் ஹியூமன் சயின்ஸ் இதுக்கு போட்டிருந்தாங்க. இப்போ எம்ஏ இங்கிலீஷ் அப்படின்னா நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நேற்று நீ கூட கேட்டிருந்தீங்க எம்ஏ இங்கிலீஷ் ரிசல்ட் வரலை அப்படின்ட்டு. ஸோ நேற்று வந்து எம்ஏ தமிழ் இருந்தது, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கிடையாது, அது வந்து தமிழ். அப்போ இன்றைக்கி எம்ஏ இங்கிலீஷ் ரிசல்ட்டு இப்போ தான் விட்டுருக்காங்க. நீங்கள் வழக்கம் போல் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு எம்ஏ இங்கிலீஷ் அதை பிஜி நான் செமஸ்டர் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இதுதான் நேற்று இருந்தது, உங்களுக்கு எம்ஏ தமிழ்னு போட்டிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கேட்கும். உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இந்த ஆர்டர் தான் கொடுக்கணும், பிஎன் போட்டுட்டு 22 என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். இது ஃபுல்லாகவே இங்கிலீஷுக்கு உண்டான ரிசல்ட்டு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்களோ உங்கள் ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க, சார் இது மாதிரி ரிசல்ட் வந்து வெறும் ஸ்டார் ஸ்டாராக வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபெயிலா என்னன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஸ்டார் ஸ்டாராக வருது அப்படின்னா சப்போஸ் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியலை, இல்லை ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்குது, இல்லை விட்டு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் ஸ்டார் ஸ்டார்னு வரும். ஸ்டார் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஃபெயிலெலாம் கிடையாது. ஃபெயில் அப்படின்னா ரீஅப்பியர், ஆர்ஏன்னு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபெயிலு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்டார் மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து அந்த மார்க் வந்து கிடைக்கல, ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின் இருக்கும். அது மாதிரி யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ரிசல்ட் காப்பியோடு போயிட்டு யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நிறையா மேனுவல் மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சர்ச் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ மீதி இன்னும் இருக்கிற மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தடுத்து ரிசல்ட் வரும், வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ரிசல்ட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பிடிஎஃப்பாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, அதேமாரி சேவ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு மார்க் ஷீட் வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தது ஏற்கனவே யூஜிக்கு வந்து ரிசல்ட்டு இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும், வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறோம். கீப் வாட்சிங், தேங்க்யூ.